إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم علمنا بما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் அன்பும் அருளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நமக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே துஆ செய்தவனாக எனது உரையை தூங்குகின்றேன். அன்பானவர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உலகத்தையே மிகப்பெரிய பயத்திலும் நடுக்கத்திலும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் நாளுக்கு நாள் 200க்கும் மேற்பட்ட உலக நாடுகளிலே பரவி அந்த மக்களையெல்லாம் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு கஷ்டமான, ஒரு கவலையான, ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையிலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனைகளை அதிகம் அதிகமாக நாம் ஓதி வர வேண்டும். அவர்கள் எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். இப்பொழுது கிடைக்கின்ற நன்மை, இனிமேல் கிடைக்க வேண்டிய நன்மை, எனக்கு தெரிந்தது, எனக்கு தெரியாதது, அதுபோல எல்லா விதமான தீமைகளை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். இப்போது வரக்கூடிய தீமை, இனிமேல் வரப்போகும் தீமை, எனக்கு தெரிந்தது, எனக்கு தெரியாதது என்ற பொருள்பட்ட அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் ஹைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம் வ அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அலம் என்ற அருமையான ஒரு பிரார்த்தனையை நம் அவர்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையை நாம் அதிகம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாவல் தேட வேண்டும். அன்பானவர்களே, இந்த பிரச்சனை வந்ததற்கு பின்னால் நாம் நிறைய வதந்திகளையும்
வீணான செய்திகளையும் நாம் இணையதளத்தின் மூலமாக நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக இந்த பிரச்சனை வரும் பொழுது, இந்த வைரஸ் வரும் பொழுது, குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவிலே முடி இருக்கின்றது, அந்த முடியை எடுத்து தண்ணீரிலே போட்டு குடித்தால் இந்த நோய் தீர்ந்துவிடும் என்பதாக ஒரு வதந்தி கிளப்பப்பட்டது. அதற்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு அடுத்த ஒரு வதந்தி, குர்ஆனிலே 41வது அத்தியாயத்திலே 25வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே குரானா வகையவனாகும் குரானா என்ற அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது கொரோனா வைரஸை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற மற்றொரு வதந்தியையும் கிளப்பிவிட்டார்கள். அது போதாது என்று விதவிதமான பிரார்த்தனைகள், எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் இவர்கள் இந்த பிரார்த்தனை சொல்லித்தந்தார்கள், இந்த பெரியவர் இந்த பிரார்த்தனை சொல்லித்தந்தார், இதை ஓதி வாருங்கள். எப்படி இப்படி நடக்கின்றது என்றால், ஒரு நோய்வாய்ப்பட்ட நோயாளி அந்த நோயை தீர்ப்பதற்காக ஒரு மருத்துவரிடத்திலே சென்று மருந்து கேட்கும் பொழுது, பார்க்கக்கூடிய மக்களெல்லாம் ஏன் அந்த மருத்துவரிடத்திலே சென்றீர்கள், இன்ன இடத்திலே மருந்து இருக்கின்றது, இந்த ஊரிலே மருந்து இருக்கின்றது, இந்த ஊரிலே மருந்து இருக்கின்றது, ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி ஆளாளுக்கு ஒரு இடத்தை காட்டி அந்த நோயாளி தன்னுடைய நோயை தீர்ப்பதற்காக எப்படியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் ஒரு முயற்சி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை போலத்தான் இப்பொழுது இந்த வைரஸ் வந்ததற்கு பின்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வதந்திகளை பரப்பிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இதில் மிகப்பெரிய வதந்தி என்னவென்றால், காபத்துல்லா மூடப்பட்டு விட்டது, இந்த வைரஸ் பரப்பப்பட்ட வேலைகளெல்லாம் இலுமினாட்டிகளுடைய வேலை, மறுமை நாள் வந்துவிட்டது. இதில் இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் போலியான ஹதீஸ்களையும் இதிலே அங்கே பதிவிடுகின்றார்கள். வாட்ஸ்அப்பிலே தினம் தினம் ஒவ்வொரு செய்திகளும் வருகின்றது. பார்க்கக்கூடியவர்கள் நாமெல்லாம் என்ன நினைப்போம், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது, இந்த வைரஸ் எல்லோரையும் தாக்கிவிடும் என்ற அந்த பயத்திலே யார் யார் எதையெல்லாம் சொல்லுகின்றார்களோ அதையெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பொதுமக்களை தள்ளிவிட்டார்கள். போன வாரத்திலே ஒரு செய்தி, நமது நாட்டிலே குறிப்பிட்ட நாளில் எல்லோரும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், குறிப்பிட்ட இந்த நேரத்திலே அனைவரும் மகரிப் தொழுகைக்கு பின்னால் அமர்ந்து குறிப்பிட்ட ஒரு திக்ரே நீங்கள் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையிலே நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு அதை மக்களெல்லாம் பயந்து செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மறுபக்கம் என்ன நடக்கின்றது என்றால், மருத்துவ ரீதியாக என்ன சாப்பிட்டால் இந்த நோய் குணமாகும், எந்த கஷாயத்தை குடித்தால் இந்த நோய் குணமாகும், காலையில் எழுந்து எலுமிச்சம்பழம் ஜூஸை குடியுங்கள், ரசம் அதிகமாக சாப்பிடுங்கள், பல மருந்துகளை கலந்து பல பொருட்களை கலந்து அதை வெந்நீரிலே சேர்த்து அதை கொதிக்க வைத்து குடியுங்கள், கருஞ்சீரகத்தை அதிலே சேர்த்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பலவிதமான மருந்துகளை பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் ஒரு பக்கத்திலே எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் என்ன, மனிதர்களுடைய பயம், எங்கே நம்முடைய உயிர் போய்விடுமோ, நமக்கு அந்த நோய் தாக்கிவிடுமோ என்ற அந்த பயத்தினால் எதையெல்லாம் நாம் சாப்பிட வேண்டுமோ, எதையெல்லாம் நாம் செய்தால் நாம் அதிலே காப்பாற்றப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே சொல்லுகின்றார்கள். நான் மேலே முதலாவதாக சொன்னது, அது முழுக்க முழுக்க அது வதந்தி, முழுக்க முழுக்க அது பிதா, அது ஒரு புது பழக்கம். ஆனால் இரண்டாவதாக சொன்னது கூட, நாம் சாப்பிடக்கூடிய எலுமிச்சம்பழமோ அல்லது நாம் சாப்பிடக்கூடிய பொருட்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களோ, இது அன்றாடம் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய நாம் குடிக்கக்கூடிய ஒன்று, இதில் எந்த விதமான தப்பும் இல்லை, அது நாம் சாதாரணமாக அதை செய்து கொள்ளலாம். இது இரண்டாவது, ஒரு பக்கம் இப்படி வதந்திகள், இரண்டாவது ஒரு பக்கம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு மேதாவி நமது நாட்டிலே இருந்து கொண்டு மார்ச் 22 எல்லோரும் குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே முட்டை மாடிக்கு சென்று கைத்தட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்.
சொன்ன அந்த மேதாவியினுடைய பேச்சை கேட்டு பல பேர் சென்று கைத்தட்டி கொண்டிருந்தார்கள். இன்றைய தினம் ஏப்ரல் 5 9 மணிக்கு இந்திய நேரத்தினுடைய கணக்குப்படி 9 மணிக்கு எல்லோரும் விளக்கை அணைத்து இருட்டிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். வேடிக்கையும் வினோதமுமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தகுதியில்லாதவர்களுடைய கையிலே ஆட்சியை கொடுத்து பொறுப்புகளை கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். அல்லாஹ்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். இந்த மிகப்பெரிய இந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே துவா செய்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, குறிப்பிட்ட நாளிலே சேர்ந்து ரிக்ரு செய்வது, குறிப்பிட்ட நேரத்தில் சேர்ந்து துவாவில் ஈடுபடுவது, இந்த செய்தி மக்களுக்கு இடையே பரவலாக பரவிவிட்டது. இது சம்பந்தமாக இன்றைய தினம் நாம் திருக்குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவும் நபியினுடைய அந்த வார்த்தைகளின் மூலமாகவும் இதற்கு என்ன தீர்வு என்பதை நாம் இன்றைய தினம் பார்க்கப் போகின்றோம். பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், இந்த சோதனைகள் நாம் செய்யக்கூடிய புதுமைகளின் மூலமாக இது நீக்கப்படாது. அல் பலாஉ லா யுர்ஃபஉ பில் பிதா, இந்த சோதனைகள் பிதஅத்துகளின் மூலமாக நிச்சயம் இதற்கு தீர்வு கிடைக்காது. அந்த பிதஅத்துகளில் ஒன்றுதான் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே அமர்ந்து பிரார்த்தனைகள் செய்வது. இபுன் ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய நூலிலே பதுலுல் மாஊன் என்ற அந்த நூலிலே 328 பக்கத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபலைஸத் துஆவு பிரஃஇல் பலா மம்னுஅன் வலா முசாதமன் லில் மக்தூரி மின் ஹைத்துஹு வஸ்லன். பிரார்த்தனை என்பது நோயை தீர்க்கக்கூடியதற்கு தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. அது எப்படி அடிப்படையாக இருக்குமோ அந்த அடிப்படையில் அந்த பிரார்த்தனைகள் செய்யப்பட்டால் அந்த நோயை தீர்ப்பதற்கு அது மருந்தாக இருக்கும். அந்த அடிப்படை இல்லாமல் செய்யப்படக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் நோயை தீர்ப்பதற்கு அது மருந்தாக அந்த துஆக்கள் அமையாது என்று சொல்கின்றார்கள். வாம்மல் இஜ்திமா உலகு, அந்த பிரார்த்தனைக்காக ஒன்று கூடுவது எப்படி என்றால், கமாஃபில் இஸ்திஸ்கா, மழை தொழுகைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை தொழுகையை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். சூரிய கிரகணம் வரும் பொழுது பள்ளியின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே தொழுது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதுவெல்லாம் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு ஒன்று கூடி செய்ய வேண்டும் என்று அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் நாம் ஒன்று கூடலாம். ஆனால் இது போன்ற தொல்லைகள் நோய்கள் வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிரார்த்தனை செய்வது என்பது ஃபபிதஅத்துன், இது ஒரு நூதனமான ஒரு செயல், ஒரு புதுமையான ஒரு பழக்கம். இந்த பழக்கம் ஹதசத் ஃபித் தாஊனில் கபீரி சனத 49 வசபமியா பிதிமஷ், சிரியா நாட்டிலே தமாஷ்கஸ் என்ற அந்த நகரத்திலே ஹிஜ்ரி 749 வருடத்திலே நடந்த மிகப்பெரிய ஒரு தொற்றுநோய், மிகப்பெரிய ஒரு தொற்றுநோய் ஹிஜ்ரி 749 சிரியாவிலே நடந்தது. அந்த நேரத்திலே இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்திலே சென்று இந்த நோயை போக்குவதற்காக, யா அல்லாஹ் இந்த தொற்று நோயிலிருந்து எங்களை காப்பாற்றிவிடு என்று கூட்டமாக சென்று அவர்கள் பிரார்த்தனை செய்த அந்த செய்தியை ஹாஃபிது இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். பின்பு சில அறிஞர் பெருமக்கள் மூலமாக ஹிஜ்ரி 749 வருடத்திலே நடந்த செய்தி அந்த நூலிலே எழுதப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், வஹரஜன்னா சுயில சஹரா, மக்களெல்லாம் பாலைவனத்தின் பக்கம் வெளியேறினார்கள். மொஹபமு அகாபிரல் பலதி, ஊரிலே உள்ள மிக முக்கியமான பெரியவர்கள் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து வெளியிலே சென்றார்கள். வெட்ட வெளிக்கு சென்று ஃபதஉ, இவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். வஸ்தகாஃபு, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். தேடி வந்த பிறகு
இந்த துஆ செய்ததற்கு பின்னால் கொள்ளை வியாதி, இந்த தொற்று நோய் இன்னும் பெரிதாகி வகசுர இன்னும் அதிகமாகிவிட்டது. வகான கபல துஆயிஹிம் அஹஃபு, இவர்கள் ஒன்று கூடி துஆ செய்வதற்கு முன்னால் லேசாக இருந்த அந்த நோய் இவர்கள் துஆ செய்ததற்கு பின்னால் அதிகமாகிவிட்டதாக வரலாற்றிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அன்பானவர்கள், 749வது வருடத்திலே நடந்த செய்தியை அப்படியே தன்னுடைய நூலிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்னொரு நிகழ்ச்சி எகிப்திலே நடந்திருக்கின்றது. இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், குறிப்பிட்ட ஒரு நாளிலே அனைவரும் சேர்ந்து திக்ர் செய்வது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளிலே துஆ செய்வதற்காக ஈடுபடுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லித்தரவில்லையோ அதை மார்க்கமாக எடுத்துக் கொள்ளுவது. ஹிஜிரி 329வது சஃப்ல அந்த பக்கத்தில் பதுலுல் மாவுன் என்ற அந்த கிரந்தத்தில் திரும்பவும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன்னத்தாவுன இந்த தொற்று வியாதி லம்மா வகாபி மிஸ்ர், மிஸ்ர் என்ற அந்த நாட்டில நிகழ்ந்த பொழுது, இத்தஃபக்கன் நாசு, மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள், அலா சியாமி சலாசத்தி ஐயாமின், எல்லோரும் சேர்ந்து 3 நாள் நோன்பு நோட்போம். எப்படி ஒன்றுபட்டிருக்கின்றார்கள், வியாதி அதிகமாகிவிட்டது, தொல்லைகள் அதிகமாக இருக்கின்றது, முசீபத்துகள் இருக்கின்றது, எனவே நாம் எல்லாம் சேர்ந்து 3 நாட்கள் நோன்பு நோட்போம் என்று இவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டார்கள். 3 நாட்கள் நோன்பு நோட்டுவிட்டு வஹரஜூலி சஹராயி, வெளி பாலைவனத்தின் பக்கம் அவர்கள் வெளியாகி, லிரஃபில் பலாஇ, சோதனைகளிலிருந்து தங்களை மீட்டுக் கொள்ளுவதற்காக, நீக்கிக் கொள்ளுவதற்காக, இந்த சோதனையை நீக்குவதற்காக பாலைவனத்துக்கு வெளியே சென்றார்கள். கால அந்த ராவி சொல்றாங்க, அந்த ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள், அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், வாக்காமு சாத்தன், 1 மணி நேரம் அங்கே வெட்ட வெளியிலே தங்கி இருந்தார்கள். இன்னைக்கு அதுதானே சொல்லப்படுது, அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், அப்படி இருங்கள், இப்படி இருங்கள் என்பதெல்லாம் சொல்லப்படுகின்றது. இதே வேலையை அவர்கள் அங்கே செய்தார்கள், 1 மணி நேரம் வெளியே நின்றார்கள். ثم رجعوا பின்பு எல்லோரும் வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். ஃபலம் மன் சலஹ ஷஹ்ரு, 1 மாதம் கழித்ததற்கு பின்னால், 1 மாதம் கழிச்சிச்சு மிஸ்ரில் நடந்த செய்தியை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய பதுலுல் மாவுன் என்ற அந்த கிரந்தத்தில் 329வது வரிசையில சஃப்ல அதை சொல்லி இருக்கின்றார்கள். ஃபமன் சலஹ ஷஹ்ரு, 1 மாதம் கழித்ததற்கு பின்னால், ஹத்தா சார அதது மையமூத், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, ஒவ்வொரு நாளும் நாம் இணையதளத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லுகின்றது. நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் ஒரு பக்கம் அதிகரித்து செல்லுகின்றது, இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் ஒரு பக்கம் அதிகரித்து செல்லுகின்றது. அதுபோல ஹத்தா சார அததுமை யமூத்து, இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஃபீ குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும், பில் காஹிரா, கெய்ரோவில, ஃபௌக்கல் அல்ஃபி, 1000க்கும் மேல் தாண்டிவிட்டது, சும்ம தசாயது, இன்னும் அது அதிகமாகிவிட்டது என்பதாக எழுதுகின்றார்கள். இப்ப என்னைக்கு இவங்க போய் இவர்களாக ஒரு முடிவு செய்து, 3 நாளைக்கு நம்ம நோன்பு நோற்போம், நாம் பாலைவனத்தின் பக்கம் வெளியே போவோம், அப்பதான் நம்மளுடைய சோதனைகள் நீக்கப்படும் என்று என்றைக்கு இவர்களாக முடிவெடுத்து, இவர்களாக ஒரு இபாதத், இவர்களாக ஒரு வணக்கத்தை உண்டு பண்ணி இவர்களாக செய்தார்களோ, செய்து வந்ததற்கு பின்னால் நோயினுடைய எண்ணிக்கை, இறப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் 1000க்கு மேலாக அதிகமாகிவிட்டது, சும்ம தசாயிது, பின்பு அதற்கு மேலே அதிகமாகிவிட்டது என்பதை இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய பதுலுல் மாவுன் என்ற அந்த கிரந்தத்திலே குறிப்பிடுகின்றார்கள். அன்பானவர்களே, நாம் ஒன்றை நன்றாக சிந்திக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை பின்பற்ற வேண்டும், யாருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அழகான முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நம்முடைய வாழ்க்கையை, காலையில் எழுந்ததிலிருந்து மாலையில் இரவில் தூங்கும் வரை எல்லா விஷயத்தையும் அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எந்த விஷயத்தையும் அவர்கள் விடவில்லை. நாம் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக நாம் எங்கே செல்ல வேண்டும்? இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு நாட்டிலும் வியாதிகள் இருக்குது, ஒவ்வொரு நாட்டிலும் ஊரடங்கு உத்தரவுகள் இருக்கின்றது. எல்லோரும் எங்கே சென்றார்கள்? எல்லா அறிஞர் பெருமக்களும் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்?
ஒரு ஊரிலே தாழ்வூன் இருந்தால், கொள்ளை நோய் இருந்தால் அந்த ஊரிற்கு செல்லக்கூடாது, அந்த ஊரிலே உள்ளவர்கள் வேற ஊருக்கு வரக்கூடாது, அவரவர்கள் அங்கே தங்கிக் கொள்ள வேண்டும். இது யார் சொன்ன வார்த்தை? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒற்றை மனிதர் சொன்ன வார்த்தை அது. அவர்களுடைய வார்த்தை, ஒரு ஊரிலே நோய் ஏற்பட்டால் அந்த நோய் இருக்கக்கூடிய ஊருக்கு நீங்கள் செல்ல வேண்டாம், அந்த நோய் இருக்கக்கூடிய ஊரிலிருந்து யாரும் வெளியில் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் இந்த உலகத்திலே எல்லாம் பின்பற்றப்படுகின்றது. யாரெல்லாம் அதை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபி வழியை பின்பற்றியதால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். யாரெல்லாம் வீம்புக்காக வெளியில் சென்று, இல்லை நாங்கள் வந்து வீட்டில் தங்க மாட்டோம், நாங்கள் வீட்டிலே இருக்க மாட்டோம், பள்ளியில் போய் நாங்கள் தொழுவோம், நாங்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவோம் என்று சென்றார்கள் என்றால் வீணாக அவர்கள் அடிபட்டு வருவார்கள். யாரிடத்தெல்லாம் அடி வாங்க கூடாது என்று நாம் நினைப்போமோ அவர்களெல்லாம் வீணாக அடிப்பார்கள். தேவையில்லாத விஷயத்தை நபியினுடைய அந்த வழியை பின்பற்றினால் உண்மையிலேயே அது மிக அழகான ஒரு வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இப்ப உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த விஷயம், இந்த நோய் வந்ததற்கு பின்னால் எல்லோருடைய கண்ணோட்டமும் எங்கே போகின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு என்ன தீர்வு வைத்திருக்கின்றார்கள்? அதைத்தான் எல்லோரும் பின்பற்றுகின்றார்கள். நான் கேட்கின்றேன், இந்த விஷயத்திலே நேரடியாக நபியினுடைய வார்த்தை, நபியினுடைய சொல்லை பின்பற்றக்கூடிய நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நபியை பின்பற்றக்கூடாது? கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது, சிரமமான சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள், அதை நாம் செய்வோம் என்று நாம் நம்முடைய அந்த முடிவை நாம் மாற்றிக்கொண்ட பொழுது, நம்முடைய வாழ்க்கை முழுக்க நபியை நாம் பின்பற்றி வந்தோம் என்றால் உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, லா தஹ்தஸ்ஸு லைலத்துல் ஜும்ஆ பிக்யாமின் பைனல் லயாலி, ஜும்மா தினத்தை மற்ற ஜும்மா தினத்தினுடைய இரவை மற்ற இரவுகளை விட அதை அதில் வணங்குவதன் மூலமாக குறிப்பிட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. போன வாரம் ஒரு குறிப்பிட்ட நாளிலே எல்லோரும் ஒரே இடத்திலே அமர்ந்து ஒரே இடத்திலே திக்ரு துஆவில் ஈடுபடுவோம், ஈடுபட்டால் அல்லாஹ் இந்த நோயை நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் நீக்கி விடுவான் என்ற ரீதியிலே நடந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹ்தஸ்ஸு லைலத்துல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய இரவை நீங்கள் குறிப்பிட்டு வைக்காதீர்கள், பி கியாமின் பைனல் லயாலி, மற்ற இரவுகளை விட ஜும்ஆவுடைய இரவை சிறப்பாக்கி அதிலே நின்று தொழுவதை நீங்கள் குறிப்பிட்டு விடாதீர்கள். வலா தஹ்தஸ்ஸு யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தினத்திலே விசியாமின் நோன்பு நோட்பதை கொண்டு நீங்கள் குறிப்பிட்டு விடாதீர்கள், மிம்பைனல் ஐயாமி, மற்ற நாட்களை விட, உங்களில் ஒருவர் தொடர்ந்து நோன்பு நோக்கக்கூடிய நிலையில் அந்த வெள்ளிக்கிழமை வந்தாலே தவிர. இப்ப ஒருத்தர் தனிமையிலே வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோக்க வேண்டாம், வியாழக்கிழமை நோன்பு நோக்கின்றார், தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நோக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது, அல்லது சனிக்கிழமை நோன்பு நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றால் தொடர்ந்து அவர் அந்த நோன்பை நோக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நாளை மட்டும் குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மட்டும் வைத்து நீங்கள் நோன்பு நோட்காதீர்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் நாம் செய்யக்கூடிய இந்த முறை சரியானதா என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். திங்கட்கிழமை நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், வியாழக்கிழமை நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், திரை 13, 14, 15 இந்த 3 நாட்களும் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோற்பதனால் அந்த 2 நாட்களிலே 2 நாட்கள் சுன்னத்தாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். மாதத்திலே 3 நாட்கள், 13, 14, 15 இந்த 3 நாட்களை சுன்னத்தான நோன்பாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நாட்களிலே நாம் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்தோம் என்றால், யா அல்லாஹ், நாங்கள் நோன்பு நோற்றிருக்கின்றோம், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றி நாங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றோம், அதன் மூலமாக எங்களுடைய இந்த சோதனையிலிருந்து எங்களை காப்பாற்று இறைவா என்று அவர்கள் செய்தார்கள் என்றால் உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கது. சியாமு தாவூத் அலைஹி ஸலாம், தாவூது நபியினுடைய நோன்பு எப்படி? ஒரு நாள் நோன்பு நோட்பார்கள், ஒரு நாள் நோன்பை விடுவார்கள், அதுபோல செய்து கொள்ளலாம். அன்பானவர்களே,
நாளைய தினத்தில் அல்ஹம்துலில்லா இந்த மாதம் ஷாபான் மாதத்தினுடைய 13வது 14வது 15வது பிறை வருகின்றது. நாளையிலிருந்து திங்கள் செவ்வாய் புதன் விருப்பமுள்ளவர்கள் இந்த 3 நாட்களும் தொடர்ந்து நோன்பு நோற்று, வியாழக்கிழமையும் முடிந்தால் அதையும் சேர்த்து நோன்பு நோற்கலாம். நோன்பு நோற்று சுன்னத்தான முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ அந்த முறையிலே நாம் பின்பற்றி அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேடினோம் என்றால் நமக்கு உதவி கிடைக்கும். மாற்றமாக எகிப்திலே நடந்த நிகழ்ச்சி, சிரியாவிலே நடந்த நிகழ்ச்சி நான் மேலே சொன்னேனே, அவர்கள் இஷ்டத்திற்கு ஒரு தேதியை முடிவு பண்ணி அவர்களாக இஷ்டத்திற்கு நோன்பு நோற்று, அவர்களாக இஷ்டத்திற்கு ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததன் மூலமாக கூடுதலாக அவர்களுக்கு நோய்க்கு ஆளாக்கப்பட்டார்கள், கூடுதலாக மரணங்கள் நிகழ்ந்தது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மார்க்க சட்டம் கேட்பதற்காக ஒரு மனிதர் வருகின்றார். இமாம் மாலிக்கிட்ட கேட்கிறார், ஒரு மனிதர் வந்து மின் ஐன அஹரிமு, இமாம் அவர்களே நான் எங்கிருந்து இஹ்ராம் கட்டுவது என்று சட்டம் கேட்கின்றார். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த எல்லையை உனக்கு வகுத்து கொடுத்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த எல்லையிலிருந்து எந்த ஊரிலிருந்து அவர்கள் இஹ்ராம் கட்டினார்களோ அதிலிருந்து நீ இஹ்ராம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒரு எல்லையை குறிப்பிடுகின்றார். அந்த மனிதர் திரும்ப கேட்கிறார், ஏன் நான் அதைவிட தூரமான இடத்திலிருந்து இஹ்ராம் கட்டினால் என்ன என்று திரும்ப கேள்வி கேட்கிறார். மக்களுடைய வேலையே அதுதான். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்து சொல்லிவிட்டார்கள். அந்த விஷயத்திலே ஏன் நாம் இப்படி செய்தால் என்ன, அப்படி செய்தால் என்ன என்று கேட்கும் பொழுதுதான் அங்கு குழப்பம் வருகின்றது. அந்த மனிதர் கேட்கிறார், அதைவிட தூரமான இடத்திலே நான் இஹ்ராம் கட்டினால் என்ன என்று கேட்கும் பொழுது மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த விஷயத்தில் எனக்கு ஒன்று தெரியாது, இந்த விஷயத்தில் நான் எந்த யோசனையும் சொல்ல வரவில்லை என்று பதில் சொல்ல ஆராதாளிக்க இதில் எனக்கு ஒன்று தெரியலைன்னு சொல்கிறான். அந்த மனிதர் கேட்கிறாரு, இமாம் அவர்களே நீங்கள் இதை வெறுக்கின்றீர்களா என்று திரும்ப கேள்வி கேட்கிறார். நீங்கள் நான் சொன்ன அந்த சொன்ன செய்தி, நான் இந்த கேட்ட கேள்வியை நீங்கள் வெறுக்கின்றீர்களா, அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த எல்லையிலே இஹ்ராம் கட்டினார்களோ அந்த எல்லையை விட கூடுதலான தூரமான இடத்திலிருந்து இஹ்ராம் கட்டி வருவதை நீங்கள் வெறுக்கின்றீர்களா என்று கேட்கும் பொழுது மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஹாஃபு அலைக்கல் ஃபித்னா, உன் மீது நான் குழப்பத்தை நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். பக்கால ரஜுல் அந்த மனிதர் சொல்றாரு, வைய ஃபித்னத்தின் ஃபி இஸ்தியாதில் ஹைர், நன்மையை அதிகமாக்குவதிலே என்ன குழப்பம் இருக்கின்றது இமாம் அவர்களே கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எல்லையை சொல்லி இருக்கின்றார். உதாரணம் மதீனாவிலிருந்து வரும் பொழுது மதீனாவிற்கு இடையிலே உள்ள ஒரு எல்லையை குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால் இந்த மனிதர் கேட்கிறார், ஏன் அந்த எல்லையிலேயே நான் கட்டணும், நான் மதீனாவிலேயே கட்டிட்டு வரலாமா, அல்லது அதற்கு தூரமான ஒரு இடத்திலிருந்து கட்டி வரலாமா என்று கேட்கும் பொழுது, அப்ப தூரமான இடத்திலே கட்டும் பொழுது இதுல நன்மைகள் தானே அதிகமாக இருக்கின்றது, இதுல என்ன குழப்பம் இருக்கின்றது என்று அந்த மனிதர் கேட்கிறார். இன்னமாகி அம்யாலும் நசீதுஹா, நான் கேட்டதெல்லாம் இன்னும் அதிகமான மைல்களுக்கு அப்பால் நான் இஹ்ராம் கட்டி வருகின்றேன், அந்த ஒவ்வொரு மைலும் அதிகமாவதன் மூலமாக எனக்கு நன்மைகள் தானே அதிகமாக கிடைக்கும், அதனால என்ன குழப்பம் இருக்கின்றது என்று அந்த மனிதர் கேட்கும் பொழுது ஃபகால மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஃபைன்னல்லாஹ தஆலா யகூலு, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி இருக்கின்றான், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாற்றமாக யார் செயல்படுகின்றார்களோ அவர்கள் பயந்து கொள்ளட்டும், அவர்களுக்கு குழப்பம் அவர்களை அடைந்துவிடும், அல்லது அவர்களுக்கு கடுமையான வேதனை அவர்களுக்கு கிடைக்கும் என்ற வசனத்தை மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதுகின்றார்கள். தஃப்சீர் சஅதியில் குறிப்பிடுகின்றார்கள், ஃபித்னா என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அதற்கு குறிப்பிடும் பொழுது ஃபித்னா என்பது குஃபுர் இறை நிராகரிப்பு, நிஃபாக் நயவஞ்சகத்தனம், பிதஅத் நூதனம் புதுமை என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாபுன் அலீம் என்று சொல்லும் பொழுது அதற்கு கொலை,
அதன் மூலமாக சிறைப்பிடித்தல், தண்டனைகள் இவைகளை பற்றி சொல்லுகின்ற, உலகத்தில் கிடைப்பதை பற்றி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்ப எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளையை சொல்லி இருக்கின்றார்களோ, இன்ன இடத்தில் நீ இஹ்ராம் கட்டு என்று சொன்னால் அந்த இடத்தில் கட்டிவிட வேண்டும். உமா அத்தாக்கும் ரசூல் ஃபஹுது, உங்களுடைய தூதர் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, உங்களுடைய தூதர் எதை தடுத்தார்களோ அதில் விலகி இருங்கள். இது அல்லாஹ்வுடைய சொல். அல்லாஹ் எந்த வார்த்தையை அவன் கட்டளையாக சொல்லிவிட்டானோ அந்த வார்த்தையை செயல்படுத்து ஒவ்வொரு மூமினுக்கும் அது கடமை. அதிலே மாற்றுக்கருத்து சொல்லுவதற்கு எந்த மூமினுக்கும் இஷ்டம் கிடையாது. பெண்ணுக்கோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய விஷயத்திலே இவர்களுக்கு எந்த இஷ்டமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இவர்களால் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை அப்படியே பின்பற்ற வேண்டிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கணும். அப்படி மாற்றமாக நாம் செய்தோம் என்றால் ஃபித்னா வந்துவிடும், அல்லது மிகப்பெரிய வேதனை அவர்களை அடையும் என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, இப்னு கதீர் தஃப்சீரில் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை அதுதான் அவர்களுடைய பாதை, அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய தரீக்கத், அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய ஷரியத் எல்லாம் அதுதான். இப்போ அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைக்கும் அல்லாஹுடைய தூதருடைய பாதைக்கும் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் அவர்களுடைய சுன்னாவுக்கும் அவர்களுடைய மார்க்கத்திற்கும் மாற்றமாக யார் செய்கின்றார்களோ, இன்னைக்கு அதான் மாற்றமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அழகான முறையிலே கிளிப்பிள்ளைக்கு சொல்லுவதை போன்று எல்லா விதமான விவரங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இன்ன நாளில் நோன்பு நோற்றுக்கொள், திங்கட்கிழமை நோன்பு நோற்றுக்கொள், வியாழக்கிழமை நோன்பு நோற்றுக்கொள், மாதத்தில் 13, 14, 15 நோன்பு நோற்றுக்கொள், இந்த நேரத்திலே தொழு, இந்த நேரத்திலே தஸ்பீசை, ஃபர்லான தொழுகையை தொழுதுக்கு பின்னால் இந்த பிரார்த்தனையை நீ மறந்து விடாதே. அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக்க வஷுக்ரிக்க வஹுஸ்னி இபாதத்திக்க. முஆதை பார்த்து சொன்னார்கள், யா முஆத் லா தடஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த வார்த்தைகளை நீ விட்டு விடாதே என்று சொல்லி, அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக்க வஷுக்ரிக்க வஹுஸ்னி இபாதத்திக்க என்ற அந்த தஸ்பீஹை சொல்லிக் கொடுத்தார்களே. ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் இதை ஓதுங்கள், காலையில் இந்த தஸ்பீஹை ஓதுங்கள், மாலையில் இந்த தஸ்பீஹை ஓதுங்கள் என்று அழகான முறையிலே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு புதன்கிழமை மகரிப் தொழுகைக்கு பின்னால எல்லாரும் தொழுது முடிஞ்சு அப்படியே அந்த இடத்திலே அமர்ந்து 313 தடவை நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன் ஓதுங்கள், எல்லோரும் அமர்ந்து ஒரே நேரத்திலே திக்ர் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லாததை நாம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அன் துசீபஹும் ஃபித்னத்துன், அதில் ஃபித்னா குழப்பம் ஏற்படும், ஔ யுசீபஹும் அஸாபுன் அலீம், கடுமையான வேதனைகள் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பயந்து கொள்ள வேண்டும். இப்னு கஸீரிலே சொல்லுகின்றார்கள், ஃபதூஸனுல் அக்வாலு வல் அஅமாலு பி அக்வாலிஹி வ அஅமாலிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை கொண்டும் அவர்களுடைய செயல்களை கொண்டுதான் நாம் செய்யக்கூடிய சொற்களும் நாம் செய்யக்கூடிய அமல்களும் அங்கே குறிப்பிடப்படும், நெருக்கப்படும். ஃபமா வாஃபக தாலிக குபில, அவர்களுடைய சொல்லுக்கு எது ஒப்பாக இருக்கின்றதோ, அவர்களுடைய வார்த்தைக்கு எது தோதுவாக இருக்கின்றதோ அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒமா ஹால ஃபஹூ ஃபஹுவ மர்தூதுன், அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றமான எந்த செயலாக இருந்தாலும் அது மறுக்கப்படக்கூடியது, அது ஏற்றுக்கொள்ளப்படாதது, மறுக்கப்பட்டது சொல்றாங்க. சஹீஹ் புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் அமில அமலன், யார் ஒரு அமலை செய்கின்றாரோ, லைஸ அலைஹி அம்ருனா, அந்த அமலின் மீது நம்முடைய கட்டளை இல்லாமல், நம்முடைய வார்த்தை இல்லாமல்,
நாம் சொல்லாத ஒரு செயலை யார் செய்கின்றாரோ ஃபஹுவரத்துன், அது மறுக்கப்படக்கூடியது என்று சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்னது கிரந்தத்தில் பதிவாகியிருக்கு. புகாரி முஸ்லிம்ல இன்னொரு ஹதீஸ் பதிவாகி இருக்குது, மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவரத்துன், யார் இல்லாத ஒன்றை நம்முடைய இந்த மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்குகின்றார்களோ, நன்றாக கவனிக்க வேண்டும், இல்லாத ஒரு விஷயத்தை யார் புதிதாக உண்டாக்குகின்றார்களோ ஃபஹுவரத்துன், அது மறுக்கப்படக்கூடியது. அதுல மறுப்பு இருக்குது, அப்ஜெக்ஷன் இருக்குது. அது அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், வஹாதல் ஹதீசு சுலுசுல் இல்மி, இந்த ஹதீஸ் கல்வியில் மூன்றில் ஒரு பங்கு இந்த ஹதீஸிலே நிரம்பி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றமான செய்தியை, மாற்றமான செய்தியினுடைய முறைகளை இந்த ஹதீஸ் ஒன்று சேர்த்து சொல்லுகின்றது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்தியை சொல்லித் தந்தார்களோ, எந்த நடைமுறையை அவர்கள் காட்டித் தந்தார்களோ, எந்த வழக்கத்தை சமுதாயத்திற்கு குறிப்பிட்டார்களோ, அதை மட்டும்தான் செய்ய வேண்டும், எதை அவர்கள் சொல்லவில்லையோ அதை நாம் செய்யக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு குறிப்பிடுகின்றது. அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இரண்டு அடிப்படைகளே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ரெண்டு அடிப்படை, என்ன ரெண்டு அடிப்படை? ஒன்று அல் இஹ்லாஸு லில்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹுக்கு மட்டும் தூய்மையான முறையிலே வணங்குவது, அல்லாஹுவை மட்டும் தூய்மையான, எந்த செயல் செய்தாலும் அது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இன்ன பிற தர்மங்கள் எது செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்வது. இரண்டாவது வல் இத்திபா உலி ஹுதல் முஸ்தபா சல்லல்லா அலி சொல்லம், அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவது. இந்த ரெண்டு தான் இஸ்லாமிய அடிப்படையில் ரொம்ப முக்கியமானது. ஒன்று அல்லாஹுக்கு பொருத்தமானதாக, இஹ்லாஸ் உள்ளதாக, தூய்மையானதாக இருக்கணும். இன்னொன்று அல்லாஹுடைய தூதருடைய அந்த வார்த்தைக்கு தோதுவானதாக இருக்கணும். அதைத்தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்படும் பொழுது, அமல் எப்படி சிறந்ததாக ஆகும் என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, அஹ்லசுஹு வஅசுபுஹு, அந்த அமல் இஹ்லாஸ் உடையதாக இருக்க வேண்டும், அந்த அமல் சரியானதாக இருக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, அஹ்லஸ்னா என்ன, அசூபுனா என்னன்னு கேட்கும் பொழுது சொன்னார்கள், இன்னல் அமல இதா கான ஹாலிசன் வலம் யகுன் சவாபன் லம் யுக்பல், ஒரு அமல் இஹ்லாஸான முறையிலே நிறைவேற்றப்பட்டு அந்த அமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலிலே இல்லாவிட்டால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லது ஒரு அமல் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்குது, ஆனால் வலம் யக்குன் ஹாலிசன், அந்த அமல்ல இஹ்லாஸ் இல்லை, இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்போது அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், ஹத்தா யகூன ஹாலிசன் சவாபன், ஒரே அமல் அது அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸ் உடையதாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் இருக்கணும், சுன்னாவில் இருக்க வேண்டும் என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நல்ல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அஹ்சனுல் அமலுக்கு விளக்கம் சொல்லக்கூடியதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பானவர்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா, சூரத்துல் பையினாவில் ஐந்தாவது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் எப்படி ஏவப்பட்டிருக்கின்றோம்? அல்லாஹுவை தூய்மையான முறையிலே வணங்குவதற்கு ஏவப்பட்டிருக்கிறோம். அப்போ வணங்கப்படக்கூடிய அந்த அல்லாஹ், வணங்கக்கூடிய நாம் அல்லாஹ்விற்கு தூய்மையான முறையிலே நம்முடைய வணக்கத்தை செலுத்த வேண்டும். அப்போ அந்த அமலில் தூய்மை இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஜும்மா தினத்தினுடைய ஹுத்துபாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபைன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சிலே சிறந்த பேச்சு அல்லாஹுடைய வேதம், வஹைரல் ஹதி, வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல், ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல், ஷரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, விஷயங்களிலே மிக தீமையானது, கெட்ட விஷயம் என்னவென்றால் முஹ்தஸாத்துஹா,
புதுமையை உண்டு பண்ணுவது. வகுல்ல பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு என்று சொல்லியிருக்கின்றார்கள். முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. ஆக மார்க்கத்தினுடைய அடிப்படை ரெண்டு, ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹுக்காக மட்டும் செய்ய வேண்டும். இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழியை பின்பற்றது, அதான் ஹைர் அல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கேட்குறான், நபியை பார்த்து சொல்ல சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹல் நுநப்பியுக்கும் பில் அஹ்ஸரீன அஅமாலா, உங்களுக்கு நான் தெரிவிக்கட்டுமா, அமல்களில் நஷ்டவாளர்களை உங்களுக்கு சொல்லட்டுமா, தெரிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லதீன வல்ல சஈகும், அவர்களுடைய அந்த முயற்சி வீணாகிவிட்டது, ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய அந்த முயற்சி வீணாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்றான். என்ன முயற்சி? வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் இவர்கள் நல்லதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய அந்த முயற்சி வீணாகிவிட்டது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றான். அப்படி என்றால் எப்பொழுது நாம் ஒரு புதுமையை செய்கின்றோமோ, இல்லாத ஒன்றை நாம் நிறைவேற்றுகின்றோமோ, அது நம்முடைய கண்களுக்கு அது அழகானதாக இருக்கும், நல்ல செயலாக இருக்கும். நாம் நினைத்து கொண்டிருப்போம், நாம் தொழுகையைத்தானே தொழுதோம், நாம் திக்ரைத்தானே செய்தோம், நாம் துஆவைத்தானே செய்தோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம், நல்லதைத்தானே நாம் செய்தோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய இந்த முயற்சி வீணாகிவிட்டது. ஏனென்றால் அது அமலில் நஷ்டமான அமல். இது அல்லாஹுடைய அந்த அறிவிப்பிலும் இல்லை, அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலும் அந்த அமல் இல்லாததுனால அது நஷ்டமானதாக ஆகிவிட்டது என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குறளில் சொல்றோம். அன்பானவர்களே, பிரிவினைகளும் குழப்பங்களும் எதனால் வருது? உலகத்தில் இணை வைப்பதற்கு பின்னால் மார்க்கத்தில் மிகப்பெரிய குழப்பம், சமுதாயத்தை அதிகமாக பிரிக்கக்கூடிய ஒன்று இருக்கின்றது என்றால் அது பிதஅத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ நம்முடைய மார்க்கத்திலே பிதஅத் உள்ளே நுழைந்து விட்டதோ அப்பொழுதுதான் பிரிவினைகள் அதிகமாகிவிட்டது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் சொல்றான், சிராத்தி முஸ்தகீமன், இதோ என்னுடைய இந்த வழி நேரான வழி, ஃபத்தபிஊஹு, இதை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள், வலா தத்தபிஉஸ்ஸுபுல, பல பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான், பல பாதைகளை பின்பற்றாதீர்கள். இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு செய்தியாக வருது. ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது ஆஹா இப்படி சொல்லியிருக்கிறான், முடி இருக்குதா, ஆஹா இந்த முடி எடுத்து போட்டால் நம்முடைய நோய் குணமாகுமா, அல்லது குரானில் வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அல்ல இந்த துஆவை ஓதினால் நமக்கு இதில் தீர்வு கிடைக்கும் என்று யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அத்துணை விஷயங்களையும் பார்க்க வேண்டியது. பல தத்தபியூசுபுல, எல்லா பாதைகளையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள், இதோ என்னுடைய நேரான பாதை இருக்கின்றது, நிலையான பாதை இருக்கின்றது, இதை நீங்கள் பின்பற்றுங்கள், ஃபதஃபர்ர கபிக்கும் அன் சபீலிஹி, நீங்கள் எல்லா பாதைகளையும் நீங்கள் பின்பற்றினால் அது நேரான அந்த பாதையை விட்டும் உங்களை அது பிரித்துவிடும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அன்பானவர்களே, திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூரா ஆல இம்ரான்ல, யௌம தபியத்து வுஜூஹும் வதஸ்வத்து வுஜூஹ், அன்றைய நாளையிலே மறுமை நாளையிலே சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், சில முகங்கள் கருமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். சில முகத்தை பார்த்தா பளிச்சுண்டு வெள்ள வெள்ளேண்டு பளிச்சுண்டு இருப்பாங்க, சில முகங்கள் கருமை சூழ்ந்து இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்றாங்க, இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, யாருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், யாருடைய முகங்கள் கருமையாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்றாங்க, தபியத்து வுஜூஹு அஹ்லி சுன்னா, அஹ்லு சுன்னாவுடைய முகங்கள் யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் நடக்கின்றார்களோ அவர்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக வெண்மையாக ஜொலிக்கும். பிதஅத்துவாதிகளுடைய முகங்கள் கருவை சூழ்ந்துவிடும் என்று அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரஈஸுல் முஃபஸ்ஸிரீன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக
அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானு தாலா மிகப்பெரிய அந்த கல்வியை திருக்குறானுக்கு தஃசீர் சொல்லக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹு ஜல்லஷானு தாலா அவர்களுக்கு வழங்கியிருக்கு. அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், யாருடைய முகங்கள் கருமையாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அகுலு சுன்னாக்களுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், அகுலுல் பிதாக்களுடைய முகங்கள் கருமையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அன்பானவர்களே, பிரிவினைவாதிகளை பற்றி குர்ஆன் சொல்லுகின்றது, இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும், யார் தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து விட்டார்களோ, வகானூ ஷியா, பல பிரிவுகளாக பிரித்து விட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை, அவர்களில் நின்றும் நீ எந்த விஷயத்திலும் நீ இல்லை, இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது, ஸும்மா யுனப்பிஉஹும் பிமா கானூ யஃபஅலூன், அவர்கள் எதை செய்தார்களோ அதை அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் திருக்குறள். அப்ப மார்க்கத்தை கூறு போடக்கூடியவர்கள், பிரிவினை செய்யக்கூடியவர்கள், விதாட்டுகள் மூலமாக குழப்பக்கூடியவர்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் செய்ததை அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயம் அறிவிப்பான் என்ற செய்தியை சூரத்துல் அன்ஆம்ல 159வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த மார்க்கத்தை பிரிப்பவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது, அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஹும் அஸ்ஹாபுல் அஹ்வாயி, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள், வல் பிதஈ, பிதஅத்துகளை பின்பற்றக்கூடியவர்கள், வத்தலாலத்தி மின் ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்திலே வழிகேட்டை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இந்த மார்க்கத்தை பிரித்தவர்கள் என்று ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பானவர்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், எவ்வளவு அருமையான மார்க்கம், எவ்வளவு அழகான மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலைக்கும் பி சுன்னத்தி, என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய வழிமுறையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், வ சுன்னத்தில் ஹுலஃபா இர் ரஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற ஹுலஃபாக்களுடைய அந்த சுன்னத்தையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், மிம்பாதி, எனக்கு பின்னால், தமஸ கூபிகா, அதை வலுவாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வாபு அலைஹா பின் நவாஜிதி, கடவாய்ப்பற்களை கொண்டு அதை கடித்துக் கொள்ளுங்கள், அந்த சுன்னாவுடைய விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அடிப்படையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள், தீங்கினுடைய அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது, குழப்பத்தினுடைய அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸினுடைய தொடரிலே அவர்கள் சொல்லும் பொழுது, ஃபயகூலு முஹதிரன், எச்சரிக்கையாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஇய்யாகும் வமுஹ்தஸாத்தில் உமூர், விஷயங்களில் புதுமைகளை உங்களை நான் எச்சரிக்கின்றேன், புதிது புதிதாக எந்த விஷயத்தை மார்க்கத்திலே உள்ளே நுழைக்கின்றார்களோ அதை உங்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்கின்றார்கள். ஃபைன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதா, ஒவ்வொரு புதுமையும் நூதனங்கள் என்று சொல்லுகின்றார்கள், ஒவ்வொ குல்ல பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு நூதனமும் அது வழிகேடு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அன்பானவர்களே, நாம் நன்கு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், குழப்பமான இந்த காலகட்டத்திலே, பயமான இந்த காலகட்டத்திலே, பதஷ்டமான இந்த நேரத்திலே யார் எதை சொன்னாலும் நாம் செய்யக்கூடாது, எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்களா, சொல்லி இருக்கின்றார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதோ பாருங்கள், சஹாபாக்களுடைய சொற்களை பாருங்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னமான முத்தபியூன், நான் பெருமானாரை பின்பற்றக்கூடியவன், வலை சபி முபுத்ததியின், நான் விதா செய்யக்கூடியவன் அல்ல, ஃபைனிஸ் தகம்து, அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை, ஃபைனிஸ் தகம்து, நான் மார்க்கத்திலே நிலையாக நான் இருந்தால், ஃபதாபி ஊனி, என்னை பின்பற்றுங்கள், வைன் ஜகத்து, நான் தவறிவிட்டால், ஃபகவ்வி மூனி, என்னை சரிப்படுத்துங்கள் என்று சொல்றான். சுனன் அபூதாவுதுல ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குல்லு இபாதத்தின் لا يتعبدها اصحاب رسول الله صلى الله عليه وسلم, எல்லா வணக்கங்களும், எந்த வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் எதை வணக்கமாக செய்யவில்லையோ, فلا تعبدوها, அதை நீங்கள் வணக்கமாக செய்யாதீர்கள், فإِنَّ الْأَوَّلَ لَمْ يَدَعْ لِلْآخَرِ مَقَالًا, ஏனால் முன்னோர்கள் பின்னோர்களுக்கு எந்த ஒரு சொல்லையும் அவர்கள் விடவில்லை, எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டார். அதனால சஹாபாக்கள் எதை
ரசூலுல்லாஹுடைய தூதர், ரசூலுல்லாஹுடைய தோழர்கள் எதை வணக்கமாக செய்யவில்லையோ அதை நீங்கள் வணக்கமாக்காதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்குறாங்க. அனஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இத்தபியு ஆசாரனா, எங்களுடைய ஹதீஸுகளை நீங்கள் பின்பற்றுங்கள், எங்களுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றுங்கள், வல தபுத்ததியு, நீங்கள் பிதாஅத் செய்யாதீர்கள் என்று சொல்றாங்க. ஃபகது குஃபீத்தும், நீங்கள் ஹதீஸை நீங்கள் பின்பற்றினால், சஹாபிகளுடைய இந்த அடிப்படையை நீங்கள் பின்பற்றினால், ஃபகது குஃபீத்தும், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொல்றாங்க. அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலைக்கும் பில் அத்தர், நீங்கள் ஹதீஸை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், வையாக்கும் வல் பிதா, பிதாத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஃபைன்னமன் அஹதஸ ரஅயன், யார் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த சுய சிந்தனையிலே ஒரு விஷயத்தை புதிதாக உண்டாக்குகின்றானோ, லைஸ ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஒன்றை, வலம் தம்தி பிஹி சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தில் நிறைவேற்றப்படாத ஒன்றை ஒருத்தன் புதிதாக உண்டாக்கினான் என்றால், லம் யத்ரி மாஹுவ அலைஹி இதா லகை அல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அவன் எந்த அடிப்படையில் இருந்தான் என்று அவனுக்கே தெரியாது. சஹாபாக்களுடைய கவனம் பாருங்க, ஒரு சஹாபி, ஒரு சிறந்த ஒரு சஹாபி தொழுகையில ஒவ்வொரு ரக்அத்திலும் குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுறார். புகாரியில இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கு. குல் ஹுவல்லாஹு சூரா ஒவ்வொரு ரக்அத்திலும் திரும்ப திரும்ப ஓதுறார். இவர் திரும்ப திரும்ப குல் ஹுவல்லாஹு ஓதும் பொழுது மற்ற சஹாபாக்களுக்கு அது ஒரு சிரமமா இருக்குது, என்ன எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹு ஓதிக்கிட்டே இருக்கிறார், இது ஒரு புது பழக்கமா ஒரு புதுமையா இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த செய்தியை அல்லாஹுடைய தூதர் இடத்துல கொண்டு போறார். அப்ப அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க, அந்த சஹாபிட்ட போய் கேளுங்க, எதனால நீ இப்படி செய்யறன்னு கேளுங்கன்னு கேட்கிறான். இந்த சஹாபாக்கள் யார் குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதுனார தொழுகையில திரும்ப திரும்ப அவரிடத்த வந்து கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொல்றாங்க, அன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், இந்த குல் ஹுவல்லாஹு சூரா இருக்கிறது இது அல்லாஹுடைய ரஹ்மானுடைய தன்மை. வஅன உஹிப்பு அன் அக்ரா பிஹா, அதை ஓதுவதை நான் பிரியப்படுகின்றேன் என்று பதில் சொல்றார். ஃபலம்மா உஹ்பிர அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாலிக்கு, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதரிடத்தில் இந்த செய்தியை சொல்லப்பட்ட பொழுது, கால, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஹ்பிரூஹு அன் அல்லாஹ யுஹிப்புஹு, அவரிடத்தில் தெரிவியுங்கள், அல்லாஹ் அவரை பிரியப்படுகின்றான். இன்னொரு ஹதீஸில் சொல்லப்படுகின்றது, ஹுப்பு கையாக அதஹலக்கல் ஜன்னா, இப்படி நீ பிரியப்படுவது உன்னுடைய பிரியம் உன்னை சுவர்க்கத்திலே நுழைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் இந்த நேரத்தில் சிந்தனை செய்து பார்க்கணும். சஹாபாக்கள் ஒரு புதுமையான ஒரு செயல் நடக்கும் பொழுது அதில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு நபியிடத்திலே சென்று அதை தெளிவுபடுத்தி கொண்டார்கள். இது நபியினுடைய வழிமுறையா வழிமுறை இல்லையா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்வர்கள், தாபிஈன்களுடைய சொல்ல பாருங்க. தாபிஈன்கள் பெரும்பாலானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சாஹிபுல் பிதாஅத்தி லா இஸ்தாது இஜ்திஹாதன் மின் ஸலாத்தின் வ ஸியாமின் இல்லா இஸ்தாத மின் அல்லாஹி பஅதா. பிதாஅத்வாதி, அவன் தொழுகையிலும் நோன்பிலும் அவன் செய்யக்கூடிய முயற்சி, என்ன முயற்சி அவன் செய்தாலும், இல்லா இஸ்தாத மின் அல்லாஹி பஅதா, அல்லாஹ்விடத்திலிருந்து அவன் தூரத்தை தான் அது அதிகப்படுத்துங்கிறான். பிதாஅத்தின் மூலமாக செய்யக்கூடிய தொழுகையோ, பிதாவின் மூலமாக செய்யப்படக்கூடிய அந்த நோன்போ அல்லாஹ்விடத்திலிருந்து தூரத்தை தான் ஏற்படுத்தும் என்று தாபிஈன்கள் சொல்கின்றார்கள். அன்பானவர்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஜுனைத் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அத்துருக்கு குல்லுஹா மஸ்தூதத்துன், எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டு விட்டன அலல் ஹல்கி, அடியார்கள் மீது, இல்லா அலா மன் இக்தஃபா அஸர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அடிச்சுவட்டை யார் பின்பற்றுகின்றாரோ அவரின் மீதே தவிர, வல மகாமுன் அஷ்ரஃப மின் மகாமி முதாபாத்தில் ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த சிறப்பான இடமும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதரை பின்பற்றுவதிலே உள்ள இடத்தை விட எந்த சிறப்பான இடமும் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஃபி அவாமிரிஹி, அவருடைய ஏவலிலும், வாஃஆலிஹி, அவர்களுடைய செயல்களிலும், வாஹலாக்கு, அவருடைய குணங்களிலும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அன்பானவர்கள் சிந்தனை செய்து பாருங்க. அப்ப தாபிஈன்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அவர்கள் பிதாஅத்தை செய்வதிலே மிக கவனமாக இருந்திருக்கிறார். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பிதாஅத்து வந்து பிதாஅத்தை ஹசனா இருக்கு அப்படிம்பாங்க. பிதாஅத்துல நல்ல பிதாஅத் என்று ஹாஃபிது இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, குல்லு பிதாஅத்தின் தலாலா என்று அல்லாஹுடைய தூதருடைய சொல்லுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள்,
மின் ஜவாமியில் கலிம், இந்த குல்லு பிதாத்தின் தலாலா என்பது இந்த வார்த்தைகளிலே ரொம்ப குறிப்பான ஒரு பொதுவான வார்த்தையா சொல்லி எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து இதிலே சொல்லி இருக்கின்றார்கள். இதுல எந்த ஒன்றும் வெளியாகாது, அந்த அளவுக்கு அப்படியே எல்லாவற்றையும் உள்ளடக்கி, அப்படி ஜவாமியுல் கலிம்னா வார்த்தைகளை எல்லாவற்றையும் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறாங்க. வஹுவா அஸ்லுன் அதீமும் மின் உசூலுத்தீன், இது மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே மிகப்பெரிய அடிப்படை. ஃபகுல்லு மன் ஹதஸ ஷைஅன், ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை புதுமையாக உண்டு பண்ணி, வனசபகு இலத்தீனி, அதை மார்க்கத்தின் பக்கம் அவன் இணைத்தான் என்றால், வலம் யக்குன் லஹு அஸ்லுன் மினத்தீனி, மார்க்கத்திலே அதற்கு எந்த அடிப்படையும் இல்லாமல் புதிய விஷயத்தை மார்க்கத்திலே ஒருத்தனை இணைத்தான் என்றால், அது வழிகேடு, மார்க்கம் அதை விட்டு நீங்கி இருக்கின்ற. அந்த விஷயம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட சட்டங்களிலே இருந்தாலும் சரி, அமல்கள் சம்பந்தப்பட்டதில் இருந்தாலும் சரி, சொற்கள் சம்பந்தப்பட்டதில் இருந்தாலும் சரி, அது வெளிப்படையானது உள்ரங்க எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் அடிப்படை இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் உண்டாக்கினான் என்றால் மார்க்கம் அதை விட்டு நீங்கிக் கொண்டது என்று இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு எச்சரிக்கை பண்றார். ஒரு யார் ஒரு மனிதன் மணி பித்ததாஃபில் இஸ்லாமி பிதாத்தன், ஒரு மனிதன் இஸ்லாத்தில் ஒரு பிதாத்தை உண்டு பண்ணினான் என்றால், யராஹ ஹசனத்தன், அது பிதா ஹசனா என்று அவன் எண்ணிக்கொண்டு ஒருத்தன் உண்டு பண்ணினான் என்றால், ஃபக்கது ஸஅம, அவன் உறுதிப்படுத்தி விட்டான், அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது ஹான ரிஸாலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்தை அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள். அன்ன அல்லாஹ் தஆலா யகூலு அல் யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும், ஹஜ்ஜத்துல் வதாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய அந்த வசனம் என்ன, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். அப்ப மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபமா லம் யகுன் யௌமைதின் தீனா, அன்றைய தினத்திலே மார்க்கமாக இல்லாத ஒன்று, ஃபலா யகூனுல் யௌம தீனா, இன்றைய தினம் அது மார்க்கமாக இருக்க முடியாது என்று சொல்லுகின்றார்கள். அன்பானவர்களே, இந்த நேரத்திலே நாம் எல்லாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். குறிப்பாக அறிஞர் பெருமக்களுடைய கடமை என்ன அப்படின்னா, கல்வி அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமானிதம், கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம், சுன்னாவை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் பாடுபட வேண்டும், பிதாவை எச்சரிக்க வேண்டும், உலகத்திலே உள்ள மக்களிடத்திலிருந்து பிதாத்தை தூக்கி எறிவதற்காக அவர்கள் பாடுபட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஈயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்றார். அன்பானவர்களே, நம்முடைய கடமை மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்ல வேண்டும், கெட்டதை தடுக்க வேண்டும், அது கசப்பாக இருந்தாலும் சரி. அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லுவதற்கு அவர்கள் எவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவித்தார்கள் என்பது எல்லா ஆலிம் பெருமக்களுக்கும் தெரியும். இப்ப உண்மையை சொல்லுவதிலே நாம் எந்த விதமான தயக்கமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, பிதாத்தை நீக்குவதிலே நாம் பாடுபட வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை, மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை கல்விமான்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த கல்விமான்கள் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எது அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்திருக்கின்றார்களோ அதை மக்களுக்கு சரியான முறையிலே எட்டி வைக்க வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தஃபிருக வஅதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.